மாணவர்களை 2019 கல்வி பொதுத்தராதர சாரணர் பரீட்சையில் இரண்டாம் மொழி சிங்களம் இரண்டாவது வினாத்தாளிலே நான்காவது கேள்வியில் இருக்கின்றோம். நான்காவது கேள்வி உங்களுக்கு தெரியும், ஒரு பந்தி தருவாங்க. சேதி அக்தேனோ ஏ சேதி ஆஸ்ரிதவ பிராஸ்ன பகா கானோ ஏ பிராஸ்ன பகட்டு இதா சரள உத்தரது என்று வித்தரை தீன் இதா சரள பிரதேசியாக் நே இது சரள ஏரியா எக்கா சரள பிராஸ்னையாக் அப்பி பலமோ மே இசலாம் அப்பி மே சேதே தேமல அணுவாதே அப்பி தேருங்கம் ஸ்ரீலங்காவே பிரதம அதிவேகி மார்க்கே கால கொலம்ப நகரையா கிரமி நிதிகரம் லதி முதலாவது இலங்கையிலே முதலாவது அதிவேக நெடுஞ்சாலை காலி கொழும்பு கொழும்பை இணைத்ததாக அமைக்கப்பட்டுள்ளது. எஹி தேவநாதியர் இதில் இரண்டாம் கட்டமாக அதில் இரண்டாம் கட்டமாக மாத்திர கொழம்பு அதிவேகி மார்க்கேது மேவனோட்டு விவர்த்தகர இதுவரையில் மாத்திரை கொழும்பு நெடுஞ்சாலை அதிவேக நெடுஞ்சாலையும் முடிவுக்கு வந்துள்ளது. நேராட்டே சீக்கிர இந்த நாட்டிலே சீக்கிர துரித சங்வர்தனேட்ட அபிவிருத்திக்காக மேம அதிவேகி மார்க்கிய இவஹால்வே இந்த நெடுஞ்சாலைகளானது மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது, மிகவும் உதவுவதாக உதவுவனாக அதாவது இதற்கு பங்களிப்பு செய்யக்கூடியதாக உதவுவதாக அமைந்துள்ளது. இவஹால்வேண்டா இவகால் வேணா அதற்கு வழிவகுக்கிறது, பிள்ளைகளை உதவுகிறது. இப்ப நெடுஞ்சாலைகள் வரக்குள்ள டக்கு குயிக்கா அந்த துரிதமா அந்த நாடு முன்னேறும். என்ன பொருட்களா கால விரயம் இல்லாம பொருட்களை களஞ்சிய சாலையிலிருந்து உரிய சேல்ஸ் அவுட்லெட்ஸுக்கெல்லாம் கொண்டு போகலாம். சரி, அடுத்தது நமக்கும் பயணிக்கலாம். கொழும்புல இருந்து காலியோரமா காலி ரோட்ல போனமெண்டா 4-5 மணிக்கியாலும் எடுக்கும். ஹைவேல இருந்து போனமெண்டா ஒரு 2 hourக்குள்ள காலி மாதிரி போய்த்திரலாம். என்ன என்ன சொன்னீங்கம்மா? சங்வர்தனேண்டா அபிவிருத்தி, சீக்கிர சங்வர்தனேண்டா துரித அபிவிருத்தி, வேகமான அபிவிருத்திக்கு மெம அதிவேகம் அதிவேகி மார்கைய இந்த அதிவேக நெடுஞ்சாலையானது இவ்வகால்வே மிகவும் உதவுவதாக இருக்கின்றது, மிகவும் உறுதுணையாக இருக்கின்றது அப்படின்னு எடுக்கலாம். இவ்வகால்வேண்டா உறுதுணையாக இருக்கின்றது, சப்போர்ட் சப்போர்ட்டிவ் ஃபெசிலிட்டேட் பண்ணுது. சரி, ஜனதாவுக்கு எதினதா அவசியதா, மக்களின் எதினதா நாலாந்து அவசியதா தேவைப்பாடுகளை இத்தா பாசுவேன் மிகவும் சுலபமாக, ஹா சுலபமாகவும் கடினமின் அவசரமாகவும். இந்த சீக்கிர கடினம் கடினம் தேக்கம் சமான பதிலமாய் இந்த சீக்கிரன்றது கடினம்ன்றதெல்லாம் ஒத்த கருத்து. சரியா புரிஞ்சு கொள்ளுங்க. ஆகவே மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு அன்றாட வாழ்க்கை தேவைப்பாடுகளை மிகவும் சுலபமாகவும் கடினமின் அவசரமாகவும் கிரகணீமண்டா செய்து கொள்வது மிகி அறமுனாய் இதன் பிரதான நோக்கமாகும். இப்ப சொல்லுங்க, தேன் கியாண்டலாமாய் மே அதிவேகி மார்க்கை பிரதான அரமுணக்குமாக்கு அவர் வரை கியாண்ட பலன். இதுல இல்லாத கேள்வி நான் கேட்பேன். அதிவேகி மார்க்கை பிரதான அரமுனை இலக்கே குமாக்கு அரமுனை இலக்கே எல்லாம் நோக்கம். அப்படி தற்கானுகூல ரீதியா லாஜிக்கலி போகணும், அப்பதான் உங்களுக்கு 100க்கு 100 மார்க்ஸ் எடுக்கலாம். சரியா, சும்மா 75 எடுக்கிறது எல்லாம் சரி வருமா? 100 எடுக்கணும். கொடியோட நாட்டுறீங்க வெள்ளத்துக்கு, வேற கொடிய நாட்டுறீங்க. சரியா தலனி, வெற்றி கொடி அதிவேகி மார்க்கேக்க விசேஷ லட்சண, இந்த அதிவேக நெடுஞ்சாலையின் விசேஷ லட்சண விசேடமான பண்புகள் ராசியா நிறைய இருக்கின்றன. ராசியாக்குன்னா நிறைய நிறைய காணப்படுகின்றன. திரும்ப சொல்றேன், அதிவேகி மார்க்கேக்க அதிவேக நெடுஞ்சாலைக்குரிய விசேஷ லட்சண ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, விசேடமான பண்புகள் நிறைய உண்டு. அதிவேகி மார்க்கிய மங் தீரு ஹாத்தரக்கிங் யுக்தையா, இந்த நெடுஞ்சாலையானது
மந்தீரு, மந்தீருண்டா ஓடுபாதை, ஓடுபாதை தெரியாது தமிழ்ல எழுதி கொள்ளுங்க, ஓடுபாதை பாதைக்குள்ள ஓடுபாதை அப்படின்னா அதுல போட்டிருப்பாங்களே பிள்ளைகளை அந்த ஹைவேல அப்படி கோடு அடிச்சிருப்பாங்க வெள்ளக்கோடு, அப்படி அதுல ஒரு சைட்ல கார் போகும், அடுத்ததுல பஸ் போகும், அப்படி அப்படி பிரிச்சிருப்பாங்க. என்ன நாலு ஓடு பாதைகள் அந்த நெடுஞ்சாலையில காணப்படுகின்றதாம். பிரதான பிரவேச ஸ்தானிய கீ பேக்கிங் சாமான்விதைய, அதாவது பிரதான பிரவேச ஸ்தானம் அதாவது நுழைவு, அந்த பாதைக்கு நுழைகிற நுழைவாயில்கள், நுழைவு பிரதேசங்கள் கீ பேக்கிங் சாமான்விதாய் பலவற்றால் ஆனது. அதாவது நீங்க இப்ப நாங்க குருநாயகல இருந்து மாத்திரை போகணும்னா எங்களுக்கு இங்க மீரிகமையில அதுல நுழையலாம், அல்லது ஜாலை கங்காலத்துல நுழையலாம், அல்லது கொழும்பு பொரல்ல நுழையலாம், அல்லது ஹொரண பானந்தூர் அங்க நுழையலாம், அப்படியே காலி மாத்திரை போகலாம். அதான் சொல்றாங்க, அப்படி நிறைய நுழைவுகள் இருக்குதுன்னு சொல்றாங்க. சியலு ரத வாகன எல்லா வாகனங்களும் மார்கேட் துளுவி மீதி இந்த பாதைகளுக்கு நெடுஞ்சாலைகளுக்குள்ள இந்த பாதைகளுக்குள்ள உள்ளே நுழையும் பொழுது பிரவேச பத்திர லபாகத்தை யுதிய நுழைவு சீற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிடவி மீதி காசு கவிய யுதிய வெளியே செல்லும் பொழுது கட்டணத்தை செலுத்த வேண்டும். செசுமார்கிய இதனுடன் இணைவான பாதைகள் நெடுஞ்சாலைகள் பாதைகள் சந்தகா பாதைகளுக்காக வாகன ஹுவ மாறு ஸ்தானத்த வாகன மாறும் இடங்கள் காணப்படுகின்றன. மெம அதிவேகி மார்க் இந்த அதிவேக நெடுஞ்சாலை குவான் பாலம புலமை இல்ல பிள்ளைகளை இதுல டைப்பிங் மிஸ்டேக் கொண்டீங்க, பாலம குவான் பாலம மெம அதிவேகி மார்க் மார்க் குவான் பாலம் என உமாங் மார்கவல் இந்த இப்படி இந்த நெடுஞ்சாலைகள் போகக்குள்ள பிள்ளைகளே குவான் பாலம், குவான் பாலம்ன்றா என்ன ஃபிளைஓவர், குவான் பாலம்ன்றது மேன்பாலம், மேன்பாலம் தமிழ் வடிவம். இந்த பாதைகள் அப்படி போகக்குள்ள மேன்பாலம் இருக்கும், உங்களுக்கு தெரியும் பாதைக்கு மேலால அப்படியே மேன்பாலம் போட்டிருப்பாங்க, ஏறி அப்படியே ஜாலியா போய் அப்படி இறங்கி அங்கால போகலாம். உமங் மார்க்க வழி, உமங் மார்க்கன்றா என்ன பிள்ளைகளே சுரங்கப்பாதை, சுரங்கப்பாதை நீங்க கோச்சில போனா உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். கடுகண்ணாவில போனா அப்படியே ஒரு 100 மீட்டர் வந்து அப்படியே மலை குகைக்குள்ளாலேயே போய் கொண்டிருக்கும். ட்ரெயின் கூச்சல் போடுவாங்க பாய்ஸ் எல்லாம், பூ எல்லாம் வைப்பாங்க, ஜாலியா இருக்கும். பதுளைக்கு போங்க சாரி. ஆகவே உமங் மார்க்கன்றது பிள்ளைகளே அந்த சுரங்கப்பாதை, அது பொதுவாக பிரதான டவுன்கள்ல நிலத்துக்கு உள்ளால அப்படியே தோண்டி அதுல பெரிய நெடுஞ்சாலைகள் அமைச்சிருப்பாங்க. வெளிநாடுகள் எல்லாம் கடலுக்கடியில எல்லாம் அமைச்சிருக்கிறாங்க. துபாயில ட்ரெயின் வந்து அப்படியே மெயின் பாலத்திலேயே போய் கொண்டிருக்கும், பாக்குறதுக்கு அழகா இருக்கும். துபாய் போங்க. யுக்தையா இவற்றால் ஆனது இந்த நெடுஞ்சாலைகள் மேம்பாலம் மற்றும் சுரங்கப்பாதைகளினால் ஆனது. மார்க்க சஞ்ஞா, மார்க்க சஞ்ஞான்னு மார்க்க சஞ்ஞா ரோட் சிக்னல்ஸ் வீதி சமிக்ஞைகள் அல்லது குறியீடுகள் அதால ஸ்தானவல குறிப்பிட்ட இடங்களில் நிவரதி வயோதாயத்தை சரியாக பொருத்தப்பட்டிருக்கின்றது. பாருங்க பிள்ளைகளை சரியாக அமைத்து இருக்கிறாங்க. இதுல 100க்கு 70% ஸ்பீட் போகணும்னா 70ல தான் போகணும், 100, 120, 100 வேகத்தை சீமாவை அடுக்கிறான் வேக சீமாவை அடுக்கிறான்னு போட்டிருப்பாங்க. வேகத்தை குறையுங்கள்னு அந்த டைம்ல குறைக்கணும், கூட்டினா அப்படியே அடிச்சுட்டு அப்படியே போயிடலாம் சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு போயிடலாம் ரைட். ஆகவே அந்த வீதி சமிக்ஞைகள் அந்த குறியீடுகளை சரியா பின்பற்றணும். ஏன்னா நம்ம டிரைவ் பண்றதுண்ட எதிர்காலத்தில் நீங்க எல்லாம் டிரைவ் பண்ண போறீங்க சாரி. அப்படி வயசு சம்பூர்ணமாக லைசன் எடுக்காம வாகனம் எடுக்கிறது இல்ல, நியூஸ்ல பாத்திருப்பீங்க பென்ஸ் காரனை கொண்டு போய் அதுல முட்டி இதுல முட்டி ரெண்டு பேர் அப்படியே இறந்திருக்கிறாங்க, நேற்று கடைசி இறந்திருக்காரு. இதெல்லாம் தேவையா? உயிர் போனா வருமா வராதுன்னு? ஆகவே நம்மட அளவுக்கு தான் இதெல்லாம் போட்டு இருக்கிறாங்க வீதி சமிக்ஞைகள் எல்லாம். ஸ்கிரீன் தெரியுதா?
ஓ சார் சரி வேக சீமா சாட்டஹான் கரையத்த வேக எல்லைகள் வேக எல்லைகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன சாந்தஹான் கரையத்து எபவின் அதனால் ஆகையால் மார்க நீதி நிவரதிய பிலிபெதீமின் ஆகவே வீதி சமிக்ஞைகளை வீதி குறியீடுகளை சரியாக பின்பற்றுவதன் ஊடாக அனத்துரு ஆவமக்கிய அனத்துரு அனத்துருண்டா ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் விபத்துக்களை அவமக்கர கத்த ஹெக்கிய நூற்றுக்கு நூறு குறைத்து கொள்ள முடியும் விபத்துக்களை குறைத்து கொள்ள முடியும் கொஹமது வீதி அனத்துரு அவமக்கர நிலைமை வேக சீமா சடஹன் மார்க்க நீதி நிவரதி மார்க்க நீதி ரீதி டிக ஹரி எட பிலிபாதி இன்னைக வேணும் மனவாத் நெமே ஹரி எட அபி மார்க்க நீதி ரீதி டிக துவே புதே பிலிபாதி நவானங்க அப்பட அனதுரு சீயப சீயா குலக்கண்ட பே ஜூனிய கரண்ட பே அப்பட அவம கரகண்ட புலுவாம் நமக்கு முட்டா இல்லாம கேல அது ஆக்சிடென்ட் ஆறது தான் ஆனா குறைத்து கொள்ள முடியும் பாலமினி பிரஸ்னியா லங்காவே பிரதம அதிவேகி மார்க்கைய இதிகரன் லாத்தே குமண நகர யாக்கரம் இந்த லங்காவே பிரதம அதிவேகி மார்க்கை இதிகரன் லாத்தே குமண நகர யாக்கரம் இந்த உத்தரது என்ன பலன் கால கொலம்ப நகர பிரதம கால கொலம்ப அதிவேகி மார்க்கைய தேவனி பிராஸ்னிய உத்தரே ஹரியா சரியான விட சொன்னீங்க ரெண்டாவது அதிவேகி மார்க்கிய இவஹல் வாண்ணே குமக் சந்தஹாத அதிவேகி மார்க்கிய இவஹல் வாண்ணே குமக் சந்தஹாத இவஹல்னா பிரயோஜன இவஹல்ன்றதுக்கு இந்த ஒத்த கருத்து பிரயோஜன எழுதி கொள்ளுங்க இவஹல் பிரயோஜனம் ரெண்டும் ஒன்றுதான் இவஹல் பிரயோஜனம் சரியா பிரயோஜனம் இவஹல் பிரயோஜனம் கியான உத்தர கியான கௌர் ஹரி இக் பண்ட கியான ஐமே அதிவேக அதிவேகி மார்க்க பிரயோஜனம் அப்பின் நிலைமை அப்பட்டு அம்ப காண்டது கொஸ் காண்டது கஜு காண்டது முகடது அவசியம் என்ன ஒன்றது பிரயோஜனமே அதிவேக மார்க்கம் அப்பட்டு ஓனது எப்ப அது கியாண்ட பலன் நீங்க சொல்லணும் இடைய நான் சொல்லி கியான கியான கொஞ்சம் இருக்கு நான் ஜூம் பண்றேன் இப்ப சொல்லணும் அப்பதையும் சொன்னீங்க இப்பவும் சொல்லுங்க நானும் கேட்டேன் அந்த கேள்வி ஜனதாவகே ஜனதாவகே தினத அவசியத்தா வைத்தா பாசுவேன் ஹா காடினமின் கிரகணிம சந்தஹாய அப்படின்னு எழுதலாம் சரியா ரைட் அடுத்தது மூணாவது மேம அதிவேகி மார்க்கியே மாந்தீரு கணன கீயது லக்ஷயா ஒரு லட்சமா மேம அதிவேகி மார்க்கியே மாந்தீரு கணன கீயது மாந்தீரு ஹதரகின் வெரி குட் ஹதராய் ஏன்னா சும்மா நாலு எழுதாதீங்க முழு புள்ளி தர மாட்டாங்க நீங்க எப்படி எழுதணும் நான் சொன்னேன் கேள்விட அறவாசியில விடை இருக்கும் மற்ற அறவாசி அங்க இருக்கும் ரைட் அதிவேகி இத விடுங்க அதிவேகி மார்க்கே மாந்தீரு இல்லாட்டி மேம மேமன்னு போடுங்க மேம அதிவேகி மார்க்கே மாந்தீரு ஹதரக்கின் அல்லது ஹதரக்கி அப்படி எழுதலாம் சரியா பாருங்க இது கொஞ்சம் தான் மேல எடுக்கணும் மத்த எல்லாம் இதுக்குள்ள இருக்கு சரி சும்மா நாலு மட்டும் எழுதாதீங்க அது ஷோர்ட் ஆன்சர்ஸ் அதுக்கு சில நேரம் ரெண்டு ஒரு ஒவ்வொன்றுக்கு ரெண்டு புள்ளிகளை தருவாங்க ஒரு புள்ளிய தந்து விட்டுருவாங்க ரெண்டு புள்ளி எடுக்கிறேன்னா சம்பரமா தெளிவா எழுதணும்
நாலாவது அதிவேகி மார்க்கவல கமன் கிரிமேதி காஸ்துவ கெவிய யுத்தே கொஹேது. நல்ல கேள்வியா, இதெல்லாம் உண்மையான சம்பவமே. நீங்க ஹைவேல போனா உங்களுக்கு விளங்கும். காலிக்கு மாத்திரைக்கு போயிட்டு வாங்க ஒரு சேஞ்சுக்கு, ரைட். அதிவேகி மார்க்கவல கமன் கிரிமேதி காஸ்துவ காஸ்துவ கெவிய யுத்தே கொஹேது. இது சொல்லுங்க, விடைய சொல்லுங்க. பிட்டவி மேதி, பிட்டவி மேதி வெளியாகும் பொழுதுதான் சல்லி கொடுக்கணும். டெஸ்ட்டுக்கு நீங்க என்டர் ஆக கொள்ள சல்லி எடுக்க மாட்டாங்க, அவங்க மார்க் பண்ணுவாங்க கம்ப்யூட்டர்ல. நீங்க கடைசி மாத்திரையில அப்படி நீங்க வெளியாக போகல, கம்ப்யூட்டர்ல அப்படியே பிரிண்ட் எடுத்து ஒரு பில் தருவாங்க, இதை தருவாங்க, அந்த சீட்டை தருவாங்க, பில்ல தருவாங்க, 500 ரூபா அல்லது 1000 ரூபான்னு தருவாங்க. அதை அங்கே சல்லியை கட்டிட்டு போக வேண்டியதுதான். ஆகவே நம்ம வெளியே வர்ற இடத்துல தான் அந்த சல்லியை நம்ம கட்டணும். காஸ்துவன்றது கட்டணம் பிள்ளைகளே. பாருங்க, அதிவேகி மார்கே கமன் கிரிமேதி, நெடுஞ்சாலைகளே பயணிக்கும் பொழுதோ காஸ்துவ கெவிய யுத்தே, அதாவது இந்த கட்டணத்தை செலுத்த வேண்டியது கொஹேதித, எங்கே செலுத்த வேண்டியது எங்கே. ஆகவே அதிவேகி மார்க்கவல, நான் சொன்னேன் இந்த விடைக்குரிய அறவாசியா விட கேள்விக்குள்ளதான் இருக்குது. நான் கோட் அடிச்சு காட்டுறேன் பாருங்க. அதிவேகி மார்க்கவல கமன் கிரிமேதி காஸ்துவ காஸ்துவ எங்கன கட்டணும் பிட்டவி மேதி கெவிய யூத்வி இந்த இருக்கு, அல்லது இதை அப்படியே பிடிச்சி எழுதினாலும் சரி. பாருங்க தெளிவா இருக்கு விட. நீங்க வீட்டால ஒண்ணும் கொண்டு போக தேவையில்லை, அதுலயே போட்டு இருக்கிறாங்க. அப்படியே பிடிச்சி எழுதினா எந்த பிழையும் இல்லை, அப்படியே ரெண்டு புள்ளிகள் அப்படியே கிடைக்கும். பிட்டவி மீதி காஸ்துவ கெவிய யூத்வி அப்படின்னு ஒன்றுமே விளங்காட்டி பிள்ளைகள். இந்த காஸ்துவ எங்க இருக்குது, அங்க இருக்குது, இவ்விடத்திலயும் இருக்குது, ரைட். அந்த வாக்கியத்தை பிடிச்சி அப்படியே எழுதுங்க. அப்படியும் விளங்காட்டி மேல உள்ள வாக்கியம் கீழ உள்ள வாக்கியம் சேர்த்துங்க எழுதுங்க. எப்படி ஸ்கீம்ல கொடுப்பாங்க, குறிப்பிட்ட அந்த மாணவி அல்லது மாணவன் எங்கோ ஒரு இடத்தில் அந்த கேள்விக்குரிய விடையை எழுதினால் சரி போடவும் அப்படிதான் கொடுப்பாங்க. அது பிடிச்சி எழுதி விடுங்க, ஒன்று விளங்காட்டி மேலையும் கீழையும், சரியா, ரைட். அப்ப சரியான விடையும் அதுக்குள்ள இருக்கும். அது ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு தான் நாங்க அப்படி சொல்லி கொடுக்கறது, நீங்க எல்லாம் தெளிவா இருக்கிறீங்க, சரியான விடையை எழுதுங்க. அடுத்து ஐந்தாவது அணத்துரு அவமக்கிற கெனீம கெனீமட்ட கிளையுத்தே குமாக்த. நல்ல கேள்வி, என்ன விட அவமக்கரீமீம மென்னண்ட விட்டுட்டு அம்மாவை போட்டு விட்டுறது. பிலிப்பேதீம இப்ப பாருங்க. அணத்துரு அவம கர கனிமட கலயுத்தி கலயுத்தி அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அணத்துரு அவம கர கனிமட மார்க நீதி நிவரதீப பிலி பெதிய யுத்துய் அல்லது பிலிப்பேதீம அவ்வளவுதான். அல்லது உங்களுக்கு அதுவும் கஷ்டமா இருந்தா பெருசா யோசிக்காதீங்க, நான் சொன்ன மாதிரி அப்படியே பிடிச்சு எழுதி விடுறது. மார்க நீதி நிவரதிய பிலிபதியும் இன்னொன்னு துரு அவமுகத்தை ஹக்கியா பாருங்க. கடைசி கேள்விக்குரிய விட முதலாவது கேள்விக்காக அமையாது. கடைசி கேள்விக்குரிய விட வந்து கடைசி பகுதியில தான் இருக்கும். முதலாவது கேள்விக்குரிய விட முதலாவது பகுதியில தான் இருக்கும். பொதுவா காலம் காலமா அப்படித்தான் இதை அமைக்கிறாங்க. நல்ல லேசி கேளுங்க, ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. பங்களிப்பு செய்யறது சொல்லலாம். இவகல் வேணுமா, பிரயோஜனமாக வேணுமா, அல்லது உதவு வேணுமா, அல்லது சகாய வேணுமா? சகாய உதவு பிரயோஜன இவகல் எல்லாம் ஒரே கருத்தை தரக்கூடிய சொற்கள். வேற
சரி, இப்ப நம்ம மூன்றாம் பகுதிக்கு போவோம். அதுல முதலாவது கேள்வி என்னது? அது உங்களுக்கு கஷ்டமா இருந்தா பிள்ளைகளே? ஹோ, அல்லது இன்னொரு கேள்வி இருக்கு, ஆப்ஷன் ஒன்று தந்திருக்கிறாங்க, இதை செய்யுங்க, உங்களுக்கு கஷ்டமா இருந்தா அதை செய்யுங்க. ரைட், நம்ம எல்லாத்தையும் செய்யறோம், அதுதான் இதுல உள்ள விசேஷம். இதையும் விட்டுறது இல்லை, எனக்கு தெரியாது உங்களுக்கு எது கஷ்டம் எது லேசின்னு, அதனால நாங்க எல்லாத்தையும் செஞ்சு விட்டுறது. நீங்க தீர்மானிப்பது நீங்கள், தெரிவிப்பது நாங்கள். என்ன சார் நியூஸ் ஃபர்ஸ்டா? அதுதானே நாங்க சொல்றோம், நீங்க இது எல்லாத்தையும் எழுத போகாதீங்க, அதுல உங்களுக்கு அஞ்சு கேள்விகளுக்கு தான் விட எழுதணும், 60 புள்ளி தருவாங்க. அஞ்சு கேள்விக்கு 6 கேள்விக்கா? அஞ்சுன்னு 20, முதலாவது கட்டுரைக்கு 20, மத்த எல்லாத்துக்கும் 10 10. அப்ப சரிதானே, அஞ்சு கேள்விகள் எல்லாம் 60 மார்க்ஸ், பார்ட் ஒன்னுக்கு எம்சிக்கு 40, 100. பாருங்க 100 புள்ளி எப்படி எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. உத்தர சபையான்னு பஹஹா ஹயான பிராஸ்ன திக்கட்டும் உத்தர சபையான் அப்படி போட்டு இருக்காங்க. சரி, நம்ம பார்ப்போம், எல்லாத்தையும் பார்ப்போம். இதுல முதலாவதுக்கு அஞ்சாவது கேள்வியை பாருங்க பிள்ளைகளே. கிராஃபிக், கிராஃபிக் வரணும் என்ன? சாரி, இது ஒரிஜினல் பேப்பரை எங்களுக்கு டவுன்லோட் பண்ண தர மாட்டாங்க, அதுதான் பிரச்சனை. கிராஃபிக் லாங்கா பூக்களிக்க ஆயத்தினி, கிராஃபிக் லாங்கான்னு கேட்காதீங்க, அது ஒரு நிறுவனத்தில பேர். சரியா, ஒரு நிறுவனத்தில பேர் கிராஃபிக் லாங்கா. கிராஃபிக் லாங்கா பூக்களிக்க, கிராஃபிக் லாங்கா தனிப்பட்ட நிறுவனத்தில் பரிகணக்க தத்த, தத்தன என்ன பிள்ளைகளே? தத்தன பல்லா பதவிய தத்த, தத்தன தத்தன தரவு அல்லது டேட்டா, டேட்டான்னு சொல்லுவோம், டேட்டா, அதுக்கு தான் தத்தன்னு சொல்றது. சரி, அது ஐசிடி படிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும், அது தத்தன்னா டேட்டா. கிராஃபிக் லங்கா புத்தளிக்க ஆயத்தினைய பரிகணக்க தத்த சகாயக்கையான், சகாயக்கையான் நான் சொன்னேன், சகையண்டா உதவுறது, என்னது சகையண்டா உதவுறது நான் சொன்னேன், சகய சகய திவீம் என்று சொல்லுவாங்க அஞ்சல் ஓட்டம், சகையண்டா உதவுறது, உதவுக்கரணான்றது உதவுறதுரா, என்ன உதவு, இவஹால் தாயகாத்து சரி அப்படி எல்லாம் வரும். இப்ப பாருங்க, இங்க நீங்க சொல்லுங்க இப்ப பிள்ளைகளே, சகாயக்கையான் அப்படின்ட்டா யாரு? உதவியாளர்கள், உதவியாளர்கள் கிராஃபிக் லாங்கா தனிப்பட்ட நிறுவனத்துக்கு கணனி தரவு பதியும் உதவியாளர்கள், பந்தவா கெனீம சந்தகா வேலைக்கு சேர்த்து கொள்வது தொடர்பாக, பகத்த சந்தகான் கீழே தரப்பட்டுள்ள சுதுசுகம் தகைமைகள், சபுராயதி பூரணப்படுத்தியவர்கள், அந்த குவாலிபிகேஷன் உள்ளவர்கள், அந்த தகைமைகள் உள்ளவர்களிடம், ஆயகெயின் உள்ளவர்களிடம், ஆயதும் பத் விண்ணப்பங்கள், விண்ணப்ப பத்திரங்கள், கேந்தவாயத்து கேந்தவன் வேத்தன் வரணும் பிள்ளைகளே, விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றன அப்படின்னு வரும், கேந்தவா எத்து நீது காந்தவா இல்ல கேந்தவா எத்து. விஷயத்தை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, ஒரு நிறுவனம், தனிப்பட்ட ஒரு நிறுவனம் பிள்ளைகளே, பிரைவேட் கம்பெனி ஒன்று. சரியா, நீங்கள் எதிர்காலத்துல பிரைவேட் கம்பெனி, சரி நீங்க தொழிலுக்கு போவீங்கன்னு அரசாங்க தொழில் எப்ப தருவான் எப்ப தருவான்னு சொல்லலாது. டிகிரி எடுத்தும் பெரிய பிக்கெட்டிங் அவுட்கோஷன் எல்லாம் பண்ணினாத்தான் ஒரு முடிவு ஒன்றுக்கு வருவாங்க. அது வரைக்கும் நீங்க நல்ல வாய்ப்பாக இருக்கும் பிரைவேட் கம்பெனிஸ்ல உங்களோட
அந்த தொழில் பயிற்சிகளை நல்லா நிவர்த்தி செய்து கொள்ளலாம், நல்ல சம்பளங்களும் எடுக்கலாம். வாழ்த்துக்கள். கட்டாயம் உங்களுக்கு ஆங்கிலம் அறிவு, ஆங்கில மொழி, சிங்கள மொழி எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் உங்களுக்கு பயம் இல்லாமக்கு வேலை செய்யலாம். ஒரு சிங்களத்தால சரி ஒரு கடிதத்தை நீங்க எழுத தெரியாட்டி, ஆங்கிலத்துல சரி ஒரு ஒபிஷியல் லெட்டர்ஸ் ஒன்று எழுத தெரியாட்டி கஷ்டம். ஆகுதான் இதெல்லாம் படிக்கிறதெல்லாம் உங்களோட வாழ்க்கைக்கு, தொழில் வாழ்க்கைக்கு உதவுற விஷயங்கள் பிள்ளைகளே பாருங்க, நல்ல விஷயம் ஒன்று இது. ஆகவே இந்த கிராஃபிக் லாங்கா தனிப்பட்ட நிறுவனத்துக்கு இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ், டேட்டா என்ட்ரி அசிஸ்டன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் இல்ல சகாயக்கையான், அதாவது உதவியாளர்கள், உதவியாளர்களை சேர்த்து கொள்வதற்காக அந்த குறிப்பிட்ட அந்த நபர்களிடம் கீழ்வரும் தகைமைகள் கோரப்படுகின்றன, விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றன. இந்த தகைமைகள் இருந்து அவர்களிடம் விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றன. என்ன தகைமைகள் பிள்ளைகளே? முதலாவது பாருங்க, ஸ்ரீலாங்கிக்க புரவேசிய குவியுமே, அது எந்த பிரச்சனை இல்லை. அது நமக்கு பிரச்சனையா இருந்தாலும் மந்திரிமார்களுக்கு பிரச்சனையா இருக்காது. வேற நாட்டு இந்த பிரஜா உரிமை இருந்தாலும் சொந்த நாட்டெல்லாம் ஆள்றாங்க. நான் இலங்கையை சொல்லல, வேற நாட்டை சொல்றேன். சரி, ஆகவே நீங்க இலங்கை பிரஜையாக இருக்கிறது முதலாவது தகைமை. அடுத்தது வயசா அவருது உதாகாட்ட தீஸ்பகா தரவீம, உங்களுடைய வயது 18-35 வயதுக்கும் இடைப்பட்டதா இருக்கணும். எங்களை போல 55 வயதெல்லாம் தாண்டினவங்களா இருக்கக்கூடாது. சரி, அப்படி சொன்னே வயசு கேட்டுறாங்க. அத்தியாபன பொது சகாத்திக்க பாத்திர சாமானிய சமத்வீம சமத்வீதி பீம, கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பயிற்சியை சித்தி பெற்றிருப்பது. அடுத்தது பரிகணக்க, பரிகணக்கண்ண பரிகணக்க பாத்தமாலாவா, கணனி பாடநெறி, கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் ஸ்டடி, பரிகணக்க பாத்தமாலாவா, கணனி பாடநெறியை ஹதாராதி பீம, கணனி பாடநெறி ஒன்றை செய்திருப்பது தொடர்ந்திருப்பது, அதெல்லாம் தகைமையாவருக்கு இருக்க வேண்டியது. சேவா பல புருத்த அமத்தர சுதுசுகமா பிளஸ் செலக்கே, சேவா பல புருத்து அப்படின்னா சேவா பல புருத்தண்டா தொழில் அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் பல புருத்தண்டா எக்ஸ்பீரியன்ஸ். பிரைவேட் கம்பெனிஸுக்கு பொதுவா கேட்பாங்க 2 இயர்ஸ் மோர் தென் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. பெரிய பெரிய போஸ்டுக்கு எல்லாம், பைனான்சியல் மேனேஜ்மெண்ட் போஸ்டுக்கு எல்லாம் மோர் தென் 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. உங்களுக்கு எல்லாம் அப்படி கேட்க மாட்டோம். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரே அதுல போட்டு இருக்கிறாங்க பாருங்க. சேவா பல பொருத்து, சேவை அனுபவம், அமத்திர சுதுஸ்கமா கிளேச சிலைக்கு, இதற்கு புறம்பான தகமையாக கருதப்படும். அது இல்லாட்டியும் நாங்க உங்களை எடுப்போம், இருந்தா மிச்சம் நல்லவன் சொல்றாப்ல. சேவா பல பொருத்து அமத்திர, அமத்திரண்டா அது எடிஷனலா ஒரு குவாலிபிகேஷனாக கருதப்படும். இந்த நான் சொல்ற விஷயம் இல்லைங்க பிள்ளைகள், இது எல்லாரும் செய்யணும். நீங்க இதெல்லாம் விடக்கூடாது. ஏன்னா எதிர்காலத்துல நீங்க தொழிலுக்கு நீங்க அப்ளை பண்ணுவீங்க, அல்லது நீங்க பெரிய செல்வந்தராக இருந்து அவங்களோட அப்பா அப்பா அம்மா அம்மா அவங்களோட பெரிய கம்பெனிஸ் இருக்கும், அதுக்கு நீங்க ஒரு பெரிய சாமனா போவீங்க, ஹோட் சீட்டுக்கு போவீங்க. போனா நீங்க 100 கணக்கான பேரை நீங்க வேலைக்கு எடுப்பீங்க, ரெக்ரூட் பண்ணுவீங்க. அப்ப நீங்க இந்த அறிவோட இருந்தா கொஞ்சம் த்ரில்லா இருக்கும், தில்லா இருக்கும் என்ன. ஆகவே என்ன பிள்ளை விட்றாங்க அப்படி இப்படின்றதெல்லாம் இந்த சிவி எல்லாம் பார்த்து நீங்க ஒரு அவரை பத்தின ஒரு விடயத்துக்கு, அவரை பற்றி ஒரு முடிவுக்கு வரலாம். சாரி, ஒப ரசிகா நாணயக்காரையை சீதான், நீங்கள் ரசிகா நாணயக்கார என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இகத்த சுதுசுகம் சபுராயத்தி பேவின், மேலுள்ள தகைமைகளை கொண்டவராக நீங்கள் அதால துரத்துரு எத்துலார், குறிப்பிட்ட அந்த விடயங்களை விவரங்களை உள்ளடக்கியதாக ஆயுதம் பார்த்தா சகஸ்கரான விண்ணப்பம் ஒன்றை தயாரிக்குக. நான் சொன்ன விடயம் புரிஞ்சுதா பிள்ளைகளே? நீங்க ஒரு கம்பெனிக்கு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரா போறீங்க. இது வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு மட்டும் இல்லை பிள்ளைகளே, எதிர்காலத்தில் நீங்க என்னென்ன தொழிலுக்கு போக போறீங்களோ அது சம்பந்தமா ஒரு ஆரம்ப ஒரு அறிவை நீங்க இதுல பெறுறீங்க. அந்த ஜப்புக்கு எப்படி அப்ளை பண்றது, கொஹமத துவேபுத்தி இதிரி அநாகத்தியதி யாம் பௌத்தலிக்கோ ராஜ்ய ஆயத்தினேக்க திபின புறப்பாடுவர்கிட்ட தனத்துருவர்கிட்ட வேலை இல்லுங்கிறான். நீ இதா வெதகாத்துவா அழகி ரெக்கியா ஜீவித்திட்டு இவகலாக்குன
කොටසක් තමයි දැන් අපි අධ්‍යයනය කරමින් සිටින්නේ. එහෙනම් ඔයාලගේ විශේෂ අවධානය මේ වෙනුවෙන් යොමු කරන්න අධ්‍යාපන පොත් සහතික පත්‍ර සාමාන්‍ය පෙළ විභාගය වෙනුවෙන් විතරක් සීමා නොවි අපි පුළුල්ව අපි සිතමු අපේ අනාගත රැකියා ජීවිතය අපි දීප්තිමත් කරගමු. එදිරිහාල තොලිමය මාකන මට කොහොම පාදු කොළුන. රයිට්. අடுத்தது இப்ப நம்ம ஒரு பயோ டேட்டா ஒன்னு செய்யணும். நான் ஒன்னு செஞ்சிருக்கேன் பாருங்க பிள்ளைகளே. இப்ப ரசிகா நானாயக்கார நீங்க தான். நான் எப்படி நான் அந்த தொழிலுக்கு அப்ளை பண்றது? சரி. ஆயதும் பாத்ர. ஆயதும் பாத்ரய. யாயன வரணும் என்ன? ஆயதும் பாத்ரய. யாயன போட்டுட்டேன். சரி. ग्राफिक लांका पुद्गलिक आयतने परिगणक दत्त सहायकयान 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 बांधवा गेनिम बलंगदा ग्राफिक लांका पुद्गलिक आयतने परिगणक दत्त सहायकयान बांधवा गेनिम सारे அப்படின்ற தலைப்ப போடணும் நீங்க அப்பதான் அவங்களுக்கு விளங்கும் இது வேற என்னத்தை கேக்குறாரு என்ன தொழில் இப்போ இதுக்கு அப்ளை பண்ற அந்த தலைப்ப போட்டு இப்போ நம்மட விஷயத்தை கொடுக்கணும் அதுல என்ன கேக்குறாங்க புள்ளிகளே பாருங்க ஸ்ரீலங்காவே புரவிசீக்கும் வயச ஸ்ரீலங்கா புரவிசீக்கணும்ல இது பார்த்தேன்னு விளங்கும் என்ன சாம்பூர்ணம රාසික නානේ නානේ කාර ලිපිණය අංක 122 ගාලුපාර කොල්ලුපිටිය කොළඹ 3 දුරකථන අංකය උපන් දිනය වයස අධ්‍යාපන සුදුසුකම් සරියා ඉතල இன்னொரு வேர்மட சேர்த்து கொள்ளலாம் பிள்ளைகளே ஜாத்திய அப்படினா இலங்கையா இந்தியான்னு விளங்கிருமேனே சரி அதுல இரண்டாவது விடயம் நம்ம ஜாத்தியன்ற ஒரு விஷயத்தை சேர்த்து கொள்வோம் ஒரு நிமிஷம் இருங்க மாத்துறேன் லாங்கிக ஹிந்து ஹிந்து அல்லது முஸ்லிம்னு போடலாம் நாங்க பொதுவா இப்படி தான் போடுறது லாங்கிக முஸ்லிம் சரி இப்ப பாருங்க அதுல கேட்டு இருக்காங்களே இலங்கை பிரஜையா இல்லையான்றது நம்ம கட்டாயம் குறிப்பிடணுமே பிள்ளைகளே அதுக்கு லாங்கிக்ன்றதுல அந்த வினத்தையும் குறிப்பிட்டு குறிப்பிட்டா சரி அங்க அவங்க கேக்குறதுக்கு நம்ம பார்த்த உடனே இவர் இந்தியாவா இலங்கையா அப்படினு வளங்கும் சரி சம்பூர்ணம ராசிகா நானேக்கார ஜாத்திய இனம் வந்து லாங்கிக முஸ்லிம் இலங்கை முஸ்லிம் லிப்பினே இது இந்தியா முஸ்லிம் சவுதி முஸ்லிம் அப்படினா இருக்கே லாங்கிக முஸ்லிம் அல்லது லாங்கிக ஹிந்து லாங்கிக சிங்கள பௌத்த அப்படின்னு அந்த இனத்தை எழுதலாம் குறிப்பிட்ட இனத்தை லிபினைய அங்க அது பிரச்சனை இல்லை உங்களோட அட்ரஸ் ஹோம் அட்ரஸ் துரகத்தன அங்கைய டெலிபோன் நம்பர் சாரி அடுத்து உபாந்தினைய அது உங்களுக்கு தெரியும் வயச அந்த உபாந்தினைய வச்சு வயசை நீங்க இருபதா அல்லது அவரது மெச்சராய் மாச தின அப்படின்னு எழுதலாம் சும்மா பொதுவா அப்படி டீப்பா பாக்குறதுல உங்களோட வயசை பொதுவா இந்த இது இதற்கேற்ற பிறப்பு திகதி கேட்டு பிறந்த திகதி கேட்ப நீங்க கணிச்சு அதெல்லாம் கணித பாடத்துல படிச்சிருப்பீங்களே இத்தனை வயசுன்றதை பொதுவா ரஃப் அரவுண்ட் பண்ணி 20 வயது 19 வயது அப்படி குறிப்பிடலாம் சரி ஆக பாருங்க இதுல கேட்கப்பட்ட விஷயம் ஸ்ரீலாங்கிக புரவேசிய பீம அதை நாங்க பயோடேட்டால குறிப்பிட்டுட்டோம் வயசை குறிப்பிட்டுட்டோம்
அத்தியாபன பொது சகாதிக்கு பிறகு சாமானிய பிள்ளை சமாத்வி திவீன் ஓ லெவல் பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு நினைச்சு கொண்டு ஒரு ரிசல்ட்ஸை போடுறது தானே. எதிர்காலத்தில் நம்ம கற்பனையில் உள்ள ரிசல்ட்ஸை போடுவோம், A9 போடுவோம். அத்தியாபன சுதுசுகம் அப்படின்னா கல்வி தகமை, அதோட தலைப்பு போடுங்க. அத்தியாபன பொது சகாதிக்கு பிறகு சாமானிய பிள்ளை சமா அதாவது ஓ லெவல் பாஸ் நீங்க எதிர்காலத்துல போடக்கூட பிள்ளைகள இந்த அத்தியாபன சுதுசுகம் நிறைய வரும். ஓ லெவல் வரும், ஏ லெவல் வரும், டிகிரி வரும், போஸ்ட் கிராஜுவேட் இது வரும், பிஹெச்டி வரும், எடிஷனலா வேற கோர்ஸ் செஞ்சிருப்பீங்க அது வரும் இது வரும் நிறையும். இப்போ ஓ லெவல் மட்டும்தான் இருக்கு. விஷயம் பாருங்க, சிங்கள பாஷாவையே கணிதே வித்யாவ இத்திஹாச ஆகம இங்கிலீஷ் துரதுருதாட்சணிய துரதுருதாட்சணிய என்ன பிள்ளைகளே ICT information communication technology devana bas demala irandam moli tamil irandam moli tamil tamil nama single undu tamil mari adigal nama single mele ha mele ke enna pottu ava rasikant pottu irukrom ena devana bas single தெமலனே போடுவோம். ஏன்னா ரசிகா என்ன ரசிகா அந்த சிங்களத்துல அப்ப முஸ்லிம்னு போடல அது என்ன கொஞ்சம் பாஷா வந்து மேல போட்டி கொஞ்சம் இருங்க. லாங்கிக முஸ்லிம் நிலை லாங் லாங்கிக சிங்களண்டு போட்டா சரி சிங்களண்டா இலங்கையில தான் இருக்கு. ஏன்னா அது இலங்கையாரா இல்லையான்றதுக்கு அந்த இனத்தை போட்டா தான் விளங்க, அதுக்குதான் நான் போட்டேன் சரியா சிங்கல. இப்ப சரி இப்ப ரசிகாவே பேர் வந்து சிங்கள பேர் உண்டு சிங்கல ரைட் அட்ரஸ் எல்லாம் போட்டுட்டோம். அவ தேவன பஸ் அவட மவு பஸ் வந்து சிங்கல தேவன பஸ் வந்து தேமல அதுலயும்